நமஸ்காரம். இன்னைக்கு நாம பார்க்க போது நெய்வேத்தியம், பிரசாதம், படையல். நாம வைக்கிற நெய்வேத்தியத்தை தெய்வம் ஏத்துக்கிறாங்களா? நெய்வேத்தியம் அவசியமா? நெய்வேத்தியத்தை வைப்பதால் என்ன பலன் நமக்கு கிடைக்குது? இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? முதல் நெய்வேத்தியம்னா என்னன்னு பார்த்துருவோம். நம்ம தெய்வத்துக்கு ஒரு உணவுப் பொருளை சமர்ப்பிக்கிறோம்னு வச்சுக்கோமே, அதில் கொஞ்சமாக நெய் விட்டு எல்லா உணவுப் பொருளையும் கலந்து, சரிங்களா? இப்போ நம்ம சாதம் வச்சுக்கோமே, சாதத்தில் கொஞ்சம் நெய், இனிப்பு வச்சுக்கோமே, இனிப்பில் கொஞ்சம் நெய், வேறு ஏதாவது உணவுப் பொருள் வச்சுக்கணும், அதில் கொஞ்சம் ஒரு துளி நெய் விட்டு நம்ம தெய்வத்துக்கு சமர்ப்பிப்பதே நெய்வேத்தியம். ஏங்க நெய் விடுறோம்? உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு துளி நெய் விடுறோம். சரிங்களா? அதே தான் பிரசாதத்துக்கும். அதை வந்து நம்ம திருப்பி மற்றவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா நம்ம பிரசாதம் இப்படின்லாம் சொல்லுவோம். இதுதான் விஷயங்க. சரிங்களா? இப்போ ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நெய்வேத்தியம் அவசியமா அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டேன். நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் முதலில் நெய்வேத்தியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. முதலில் நீங்கள் செய்ய வேண்டிய நெய்வேத்தியம்னா உள்ளார்ந்த அன்பும் பக்தியும் தான் முதல் நெய்வேத்தியம். சரிங்களா? கடவுளுக்கு சாப்பாட்டு சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரெண்டாவது தான். நீங்கள் உண்மையான பக்தியும் கடவுள் மேலே வச்சுருக்க அன்பும் தான் கடவுளுக்கான முதல் நெய்வேத்தியமாக நீங்கள் கொடுக்க போகிறது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்க போகிற சாப்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாமே. சரிங்களா? இப்போ நெய்வேத்தியம் இது தாங்க. நெய்வேத்தியம் என்பது அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் போய் ஒரு குரு பரம்பரையில் தீட்சையை வாங்குறீங்க ஒரு குருநாதர்கிட்ட. சரிங்களா? அவங்க வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் பூஜை பண்ணணும், இதெல்லாம் நெய்வேத்தியமாக வச்சுருக்கணும் அப்படின்னு. அப்படி அவங்க ஃபாலோ பண்ணி உங்கள் குருநாதர் உங்களுக்கு டீச் பண்ணுனா நீங்கள் அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். இதுதான் விஷயம். சரிங்களா? ஏன்னா இப்போ என்கிட்ட ஒரு சந்தேகம் ஒருத்தர் கேட்டார், ஏங்க கடவுள் இருக்காது, இந்த கடவுள் இதை தான் சாப்பிடுவான்னு சொல்கிறாங்க, இது சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அதுவே பார்த்தீங்கன்னா இன்னொரு கடவுள் வேறு ஒன்று சாப்பிட்றாரு, அவர் வேறு ஒன்று சாப்பிட மாட்டேங்கிறார். இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையுமே படைச்சது கடவுள் தானே, அவர் எல்லாருமே சாப்பிட்லாமே, ஏன் ஒன்று சாப்பிட்றாரு ஒன்று சாப்பிட மாட்டேங்கிறார் அப்படின்னு கேட்டாங்க. இங்கே தான் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் சார்ந்த சிக்கல் வருது. என்னென்னா, இந்த கடவுள் ரூபங்கள் எல்லாமே பரபிரம்மத்தின் ஒரு பிரதிபலிப்பு. சரிங்களா? ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள், சித்தர்கள் இவங்கெல்லாம் ஆழ்ந்த தவநிலையில் இருக்கும்போது இந்த பிரதிபலிப்புகளுக்கான மந்திரங்கள், யந்திரங்கள், உபாசனை முறைகள்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதை அவங்க சிஷியர்களுக்கு டீச் பண்ணாங்க. டீச் பண்ணுறப்ப எப்படி பூஜை பண்ணணும், எதெல்லாம் வச்சு பூஜை பண்ணணும், எதெல்லாம் வச்சு பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டீச் பண்ணாங்க. சரிங்களா? அப்படியே அவங்க சிஷியர்கள்ட்ட இன்னொருத்தவங்க அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டவங்கள்ட்ட இன்னொருத்தவங்க அப்படி கற்றுக்கிட்டே போனதுக்கு பேர் தான் குரு பரம்பரைன்னு சொல்லுவோம். சரிங்களா? என்ன சிக்கல் வந்துச்சுன்னா, இந்த குரு பரம்பரையை சேராதவர்களும் இவங்க இங்கே படைக்கிற உணவு முறையவே இவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ என் குரு பரம்பரையில் நான் வந்து வெல்லம் வச்சு அரிசி மாவு வைக்கிறேன்னா அதையே என் குரு பரம்பரையை சேராதவரும் என்னையே பார்த்து ஃபாலோ பண்ணுறது. சரிங்களா? அவங்களுக்கு வந்து தெரியாது, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்திமானுங்க, அவர் வந்து இதெல்லாம் வச்சு படைக்கிறாரு, ஆனால் வந்து அவரை பார்த்து நாங்களும் படைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, தெய்வம் இது மட்டும்தான் சாப்பிடுவாங்க இந்த தெய்வம் அப்படின்னு நினச்சிக்கிறது தான் மிகவும் தவறு. சரிங்களா? நீங்கள் உண்மையான அன்போடு எதை கொடுத்தாலும் தெய்வம் ஏற்றுக்குவாங்க. சரிங்களா? மனசு தூய்மை தான் முதலில் முக்கியம், அதுக்கப்புறம்தான் மற்ற அனைத்துமே. ஸோ மன தூய்மையோடு நீங்கள் கொடுக்கக்கூடிய எதையும் தெய்வம் ஏற்றுக்குவாங்க. நீங்கள் கண்டிப்பாக படையல் வச்சு தான் பூஜை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியமே கிடையாது, உள்ளார்ந்த அன்பு இருந்தால் போதும். சரிங்களா? ஆனால் இந்த உபாசனை முறைகளில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னென்னா, நீங்கள் ஒரு தெய்வத்தை ஆவாகனம் செய்கிறீர்கள். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக சொன்னால், ஒரு தெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அதித்தி தேவோ பவ, விருந்தினரை தெய்வமாக கருத வேண்டும். சரிங்களா? நீங்கள் தெய்வத்தை வீட்டுக்கு கூப்பிட்றப்ப விருந்தினரையே நீங்கள் தெய்வமாக கருதுறப்ப தெய்வத்தை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணணும், தெய்வத்தை நீங்கள் எப்படி கவனிச்சுக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். வீட்டுக்கு வந்தப்புறம் வாங்க, உட்காருங்க, நீங்கள் தண்ணி குடிங்க, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுங்க, என்ன சாப்பிட்றீங்க, சாப்பாடு இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், உபச்சாரங்கள் இதெல்லாம் நாம் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் சோடச உபச்சாரம், நெய்வேத்தியம், இந்த மாதிரியான விஷயங்கள். சரிங்களா? இதெல்லாம் முடித்தப்போ தான் மந்திர ஜபத்துக்கு நாம் போவோம். என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் படைச்சிட்டு கொண்டு போய் வச்சு நம்ம எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுறோம். நம்ம வந்து சாமியை கொடுக்குறதாக நம்ம பாவிச்சுக்குவோம். சரிங்களா? கடவுள் சாப்பிட்றாரா நேரில் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்கேயும் வந்து நேரில் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் நம்மளோட உள் அன்பு, சரிங்களா, நான் செஞ்சேன்ப்பா கடவுளுக்கு, நான் கொடுக்குறேன் கடவுள் அதை ஏற்றுக்குவார் நான் சாப்பாடு அப்படின்னு கொடுக்குற சாப்பாட்டை கடவுள் மானசீகமாக ஏற்றுக்குவார். சரிங்களா? இதுதான் நெய்வேத்தியம். இதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பது தான் பிரசாதம். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இதுதாங்க விஷயம். நெய்வேத்தியம் அவசியமாக அவசியம் இல்லையான்னா அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா கடவுளுக்கு முதல் தேவை அன்பும்
கள்ளங்கபடம் இல்லாத மனதும் சரிங்களா அது ரெண்டும் தான் முதல்ல நீங்க கொடுக்க போற நெய்வேத்தியம் மற்றது எல்லாமே செகண்டரி தான் ஓகேங்களா சோ இந்த நெய்வேத்தியத்தை இப்ப வந்து உதாரணத்துக்கு என் குரு பாரம்பரியில் ஒரு கடவுளுக்கு ஒரு நெய்வேத்தியம் இருக்கும் அதே பாத்தீங்கன்னா இன்னொரு சித்தர் வழியில வர குரு பாரம்பரியக்கு அதே கடவுளுக்கு வேற ஒரு நெய்வேத்தியம் இருக்கும் இல்ல வேற ஒரு கடவுளுக்கு வேற ஒரு நெய்வேத்தியம் இருக்கும் ஏன்னா இந்த சித்தர்கள் கொடுத்த வழிமுறைகள் ஒவ்வொருத்தருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு அகத்தியர் ஒரு பூஜை முறையை கொடுத்துருப்பார் கொங்கணர் அதே வேற ஒரு பூஜை முறையை கொடுத்துருப்பார் போகர் வேற ஒரு பூஜை முறையை கொடுத்துருப்பார் அதே தான் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு முனிவர்களும் ரிஷிகளும் சரிங்களா ஸோ இந்த பூஜை முறைகள் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இதை தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா உபாசகர்களும் கோவிலில் பண்ணக்கூடிய பூஜைகளையும் பார்த்துட்டு அதை வீட்டிலேயே பண்ண முயற்சி பண்ணுறாங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த கோவில்களில் எடுத்துக்கோமே கோவில்களில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆகமங்களை ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா ஆகமங்களை ஃபாலோ பண்ணி அதுக்கான பூஜை முறைகள் எல்லாமே ஆகமத்தில் இருக்கிறத ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க ஆனால் வீடுகளில் நம்ம ஆகமத்தை ஃபாலோ பண்ணுறது கிடையாது சரிங்களா கோவில் அமைப்பு என்பது வேறு கோவிலில் கடவுளின் எனர்ஜியை ஆவாகனம் பண்ணி அந்த சர்ட்டன் நெறிமுறைகளோட ஆகமம் சொல்லக்கூடிய நெறிமுறைகளோட பூஜை பண்ணுவாங்க அதை கொடுத்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கடவுளுக்கு படைக்கணும் எப்படி படைக்கணும் அதை எந்த முறையில் சமைக்கணும் எங்கே அடுப்பு வைக்கணும் அடுப்பு எந்த திசையில் இருக்கணும் எந்த விறகை பயன்படுத்தணும் எவ்வளவு நேரம் எரியூட்டணும் எந்த பாத்திரத்தில் வைத்து கடவுளுக்கு படைக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களில் இந்த ஆகமங்கள் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை தான் அந்த அது மாதிரி இந்த ஆகமங்கள் கோவிலுக்கு கோவில் மாறுபடும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஏன் கோவிலில் ஒரு ஆகமம் ஃபாலோ பண்ணுவாங்க பக்கத்து கோவிலில் வேற ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க ஆகமங்கள் டெம்பிள் ரிச்சுவல் சேர்ந்த விஷயங்கள் அதாவது ஆகமங்கள் ஒரு சயின்ஸ்னு வச்சுக்கோங்களேன் டெம்பிள்கான சயின்ஸ் இதை சேர்ந்த விஷயம்தான் ஆகமம் ஓகேங்களா ஆனால் நம்ம வீடுகளில் என்ன பண்ணுறோம்னா இந்த கோவிலில் இப்போ உதாரணத்துக்கு என் கோவிலில் நான் வந்து தயிர் சாதம் படைக்கிறேன்னு வச்சுக்கோமே அது ஏன் படைக்கிறோம் எப்படி சமைக்கிறோன்னெலாம் வந்து வர பக்தர்களுக்கு தெரியாது தயிர் சாதம் படைக்கிறோன்னு மட்டும் தெரியும் அதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அது தவறான்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அவசியமாக தயிர் சாதம் படைச்சே தான் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா அது அவசியமும் கிடையாது நீங்கள் உங்கள் உள்ளார்ந்த அன்பு மட்டும் கடவுளுக்கு இருந்தால் போதும் கடவுள் தானாக உங்கள் உள் வந்து குடியிருப்பார் சரிங்களா உன் சீவனுக்குள் இருக்கும் சிவனை தேடு அதுதான் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லக்கூடிய விஷயம் சரிங்களா பராசக்தி நல் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்